அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி லட்சிய விதிகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம துறை அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் வீடியோவில் என்ன டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கோஆஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற கூட்டுறவு தணிக்கைத்துறை டிபார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டிபார்ட்மெண்ட் வீடியோ எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு அவர்கிட்ட நம்ம ஃபுல் டீடெயில்டாகவே தான் இந்த டிபார்ட்மெண்ட் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் இந்த டிபார்ட்மெண்ட் வீடியோவில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாப் நேச்சர் எப்படி பணியில் எங்கெங்கே போடுவாங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எத்தனை ட்ரைனிங் என்னென்ன சொந்த சொந்த ஊர் மாவட்டம் என்னரிமா வேலை பொழுகுறைவா அதிகா சாட்டர்டே சண்டே லீவா ஆர் ஒன் குரூப் படிக்க முடியுமா டைமிங் எப்படி சீனியாரிட்டி இது சீனியார்டி ட்ரான்ஸ்பர் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டைப்ஸ் இருக்கிறத அந்த அண்ணே சொன்னாங்க என்னென்ன அப்படின்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் மில்க் ஆடிட் ஸ்டேட் ஆடிட் ஹெச்ஆர்சி ஆடிட் அப்படிங்கிற இந்த சமய அறநிலைத்துறை ஆடிட் ஓகேங்களா இந்த அஞ்சுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஹெட் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஜென்ரல் ஆடிட் அப்படிங்கிற இந்தியன் ஆடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஐஏஎஸ் வராங்களோ அதை போலத்தான் இந்தியன் ஆடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அதை பாஸ் பண்ணி வரவங்க இதுக்கு வந்து ஹெட்டாக இருப்பாங்க ஓகே இந்த நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் வீடியோவில் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வருது ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதோட ஜாப் நேச்சராக என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க்கு ஃபீல்டு ஒர்க்கு ரெண்டுமே இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜேஏவாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும் அதே போலவே சேலரி பில்லு எஸ்ஆர் மெயின்டெனன்ஸ் அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபோட அந்த சேலரி பில்லு போடுறது அவங்களுடைய பனிப்பதிவெடுகளை பராமரிப்பதும் ஒரு முக்கியமான பணியாக இருக்கும் அதே போலவே பல்வேறுபட்ட ரிஜிஸ்ட்ரு இருக்குமாங்க அந்த ரிஜிஸ்ட்ரெலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஜேஏவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரெயின் மெயின்டைன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கு ஓகேங்களா அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா சொசைட்டி ஆடிட் போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சொசைட்டி ஆடிட் போயிட்டு வருவாங்க அந்த ஆடிட் போயிட்டு வந்த ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்து கொண்டு வந்துடுவாங்க அந்த ரிப்போர்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் ஓகே அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒர்க்கும் இருக்கும் என்ன அப்படின்னா இப்போ ஜேஏவை ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஒரு தபால் வருது அது வெளியே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு அனுப்புகை பதிவேடு ஒன்று இருக்கும் அந்த அனுப்புகை பதிவேட்டில் அந்த என்ட்ரி போடுவோம் ஓகேங்களா ஐயோ எப்போ யா யாருக்கு எந்த அலுவலகத்துக்கு அதை நம்ம கொடுக்குறோம் எந்த டைமிங் கொடுக்குறோம் எந்த தேதி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அதுவும் ஒரு ஜேஏவோட ஒர்க்காக இருக்கும் ஓகேங்களா ஜேஏ டைப்பிஸ்ட்டை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையர் அஃபீஷியல் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மத்திய கூட்டுறவு வங்கி நகர கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இந்த மாதிரியான பல்வேறுபட்ட கூட்டுறவு சங்கங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா என்ன மாதிரி ஆடிட்டாக இருக்கும் அப்படின்னா வரவு செலவுலாம் முறையாக நடக்குதா ஓகேங்களா அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் முறைகேடுகள் நடக்குதா எல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்காங்களா அப்படி முறைகேடு நடந்தால் அவங்க மேலே நடவடிக்கை இருக்கிறது இது ஃபுல்லாகவே இந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட்டை தான் சேரும் அதே போலவே சொசைட்டி இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுக்குமே நடக்கும் மத்திய கூட்டுறவு வங்கி நகர கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் கடன் சங்கங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து ஆடிட் போவாங்க அதேபோலவே பல்வேறுபட்ட சொசைட்டிஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடிட் போவாங்க எல்லாமே முறையாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஓகே இதுதான் இந்த ஜாப் நேச்சர் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸஸ் எங்கெங்கே இருக்குது எத்தனை ஆஃபீஸ் இருக்குது தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏடி அப்படிங்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃபீஸு டைரக்டரேட் அப்படிங்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ் வந்து முப்பத்தி மூணு ஜாயின்ட் டைரக்டர் அப்படிங்கிறது ஏழு ஆஃபீஸ் ஓகேங்களா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டிஸ்ட்ரிக்டை இணைச்சி ஒரு ஒரு ஜாயிண்ட்டே ஒரு ஜாயின்ட் டேரெக்டராக உருவாக்குவாங்க அந்த மாதிரி அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா டேரக்டரேட் ஆஃபீஸ் ஒன்று ஓகே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்கவே இந்த டிபார்ட்மெண்ட் எத்தனை ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஒன் ஆஃபீஸ் தான் இருக்குது ஓகேங்களா ஓகே இந்த இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான பணியிடங்கள் எங்கெங்கே போடுவாங்க அப்படின்னா ஏ அசிஸ்டன்ட் டைரெக்டர் அப்படிங்கிற ஏடி ஆஃபீஸில் போடுவாங்க ஜாயிண்ட் டைரெக்டர் அப்படிங்கிற ஜேடி ஆஃபீஸ் அடிஷ்னல் டைரக்டரேட் ஆஃபீஸ் அப்புறம் டைரக்டரேட் இந்த எல்லாம் உங்களை பணியிடம் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா பத்து பேப்பர் இருக்குது எதற்கு இதை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் நீங்கள் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை சொல்கிறோம் அதே போலவே ட்ரைனிங் பவானி சாகர் ட்ரைனிங் முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து பவானி சாகரில் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஓன் டிஸ்ட்ரிக்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே போட்டதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும் ஒரு தேர்ட்டி எயிட் டேஸ் இருக்கும் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும் ப்ளஸ் வந்து ஒரு சிக்ஸ் பேப்பர் இருக்கும் அதையும் நீங்கள் பாஸ் பண்ணும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வரும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் பவானி சாகர் ட்ரைனிங்கும் இம்பார்ட்டன்ட் அதை நீங்கள் பாஸ் செய்யணும் ஓகே இப்போ சேலரி எவ்வளோவா இருக்கும் ஒரு ஜேஏவாவோ ஒரு டைப்பிஸ்டாவோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான கைக்கு வரக்கூடிய சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் உங்கள் கைக்கு வரும் பிடித்தம் போக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஏ ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் இருக்குது இதே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னமும் கூட கூடும் ஓகே இதோடைய ப்ரொமோஷன் எப்படி இப்போ ஜேஏவாவோ டைப்பிஸ்ட்டாவோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களே ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு வருடங்கள்ல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அப்படிங்கிற அந்த பதவிக்கு வந்துட முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜேஏ வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் பாஸ் பவானி பவானிசாகர் ட்ரைனிங்கும் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா இதே வந்து டைப்பிஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணால் போதும் பவானி சாகர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணணும் அவசியம் இல்லை ஆனால் அடுத்து ப்ரொமோஷன் வந்ததுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும் ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னா சபார்டினேட் சர்வீஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜேஏ டைபிஸ்ட் எல்லாமே என்ன அப்படின்னா அமைச்சு பணி அப்படிம்பாங்க அதில் வரும் அதுக்கடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஜேசிஏ ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சபார்டினேட் சர்வீஸு இது சபார்டினேட் சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு சேல்ரி கொஞ்சம் அதிகமாக வரும் அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மதிப்பான பதவியாகவும் இருக்கும் அதிகாரமிக்க பதவியாகவும் இருக்கும் ஓகேங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூவில் வந்து இதை க டேரெக்டாகவே எடுப்பாங்க என்ன அதுக்கு என்னென்னலாம் டிகிரி எலிஜிபிள் அப்படின்னா பிபிஎம் பிகாம் ஆர் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது பார்த்திங்க அப்படின்னா பிஏ கோஆப்ரேஷன் பிஏ எக்கனாமிக்ஸ் அல்லது பார்த்திங்க அப்படின்னா பிஏ கார்பரேட் செக்ரட்டரிஷிப் பிபிஇ இந்த டிகிரிஸில் படித்திருந்தோம் அப்படின்னா டைரெக்டாகவே எடுக்க முடியும் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இப்போ நான் ஜேஏவாக இருக்கேன் ஜேஏ ஜாயின் பண்ணுறேன் நான் ஒரு பிஇ படிச்சிருக்கேன் ஒரு டென்த்து படிச்சிருக்கேன் இந்த குவாலிஃபிகேஷன்லாம் என்கிட்ட இல்லை நான் வந்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக முடியும் ஓகேங்களா நீங்கள் டைரெக்டாக உள்ளே வரும்போது தான் இந்த இது குரூப் டூவில் நீங்கள் உள்ளே வரும்போது தான் இந்த இந்த படிப்புகள்லாம் படிச்சிருக்கணும் இதே நீங்கள் ஜேஏ டைப்பிஸ்ட்டு எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டுக்கு வர முடியும் ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்லேருந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சீனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டுக்கு வந்துட முடியும் அது பார்த்திங்க அப்படின்னா சூப்பரண்ட் லெவலு அது பார்த்தீங்கன்னா லெவல் பன்னெண்டில் வரும் சேலரி கொஞ்சம் ஹையாகவே இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் இருந்து வேக்கண்டை பொறுத்து தான் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு வர முடியும் லெவல் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி உங்களுக்கு கைக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ரூபாயிரம் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சேல்ரி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அடுத்து ஒரு பத்து வருடங்கள் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா அசிஸ்டன்ட் டேரெக்டர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு வர முடியும் அடுத்து ஒரு த்ரீ இயர்ஸ்லேய்க்கு வந்து டெப்டி டைரக்டர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு வர முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து ஜாயின்ட் டேரெக்டர் வர முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கண்ட் பேசிடு தான் வேக்கண்ட் இருந்தால் நீங்கள் அடிஷ்னல் டைரக்டர் ஆகலாம் அடுத்து டேரெக்டர் ஆகலாம் ஓகேங்களா இப்போ ஒரு ஜேஏவா ஒரு டைப்பிஸ்ட்டாவோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த போஸ்ட் வரைக்கும் வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெபிட்டி டைரக்டர் வரைக்குமே வர முடியும் ஓகேங்களா டெப்டி டேரெக்டர் வரைக்குமே வர முடியும் அடுத்து உங்களுக்கு சர்வீஸும் வேக்கண்டும் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின்ட் டேரக்டர் வரைக்குமே வர முடியும் ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த ஊர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொந்த ஊர் கிடைப்பதற்கான மாவட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு ஏன்னா இந்த அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்த பழனியை சேர்ந்தவர் அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் ஒர்க் பண்ணுறாரு இதனால் என்ன அப்படின்னா சொந்த மாவட்டம் சொந்த ஊர் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமும் தொலைவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை பொழுது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைவும் சொல்ல முடியாது அதிகம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மிதமாக இருக்கும் ஓகே சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் லீவு தான் ஓகேங்களா எந்த நாளும் வந்து சாட்டர்டே சண்டேலாம் போகிற மாதிரி வராது மேக்சிமம் லீவாக தான் இருக்கும் ஓகே மென்ஸ் ஆர் உமன்ஸ் இரண்டு பேற்றுக்குமே இது ஏற்றத்துறை தான் தாராளமாக எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ அந்த அப்கமிங் எக்ஸாம்ஸில் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கலாம் ஏன்னா வேலைப்பழு குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் மைண்ட் ஃப்ரீயாக தான் இருக்கும் நீங்கள் அப்கமிங் எக்ஸாம்ஸ்லாம் படிக்கலாம் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங் பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் ஆஃபீஸ் டைமிங் தான் டென் ஏஎம் டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் தான் அதுக்குள்ளே முடிச்சுட வேண்டியதாக ஓகே அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சீனியாரிட்டி என்ன சீனியாரிட்டி வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்னா இப்போ கோஆஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப அந்த டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா எங்கே வேக்கண்ட் இருக்கோ அங்கே போடலாம் அப்படிங்கிறதான் அர்த்தம் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டினா டிஸ்ட்ரிக்கை மட்டும் கன்சிடர் பண்ணி ப்ரொமோஷன் அது ஓரியன்டான விஷயங்கள் செய்வாங்க இதே ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டையே கன்சிடர் பண்ணுவாங்க அந்த ஸ்டேட் வைஸ் ரேங்கை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுவாங்க ப்ரொமோஷன் அது ஓரியன்டான விஷயங்கள் கொடுப்பாங்க ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் நம்ம வாங்கணும் அதர் டிஸ்ட்ரிக் போயிடறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னா பணி வரன்முறை முடிக்க வேண்டும் பணி வரன்முறைன்னா என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த போஸ்ட்டில் அப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்போவே அது பனி வரன்முறை பணி வரன்முறை ஆயிரும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா துறை தலைமையை வந்து உடனே அந்த ஆர்டர் கொடுக்காது ஒன் இயர் அந்த ரேஞ்சில் எடுத்துக்குவாங்க ஒன் இயர் கழிச்சு தான் அந்த வரன்முறை அப்படிங்கிற அந்த ஆர்டர் வந்து கொடுப்பாங்க அந்த கொடுத்ததுமே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் கேட்குறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா வேக்கண்ட் இருக்கணும் ஓகேங்களா வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் அதன் மூலிமா நீங்கள் வந்து சொந்த மாவட்டத்துக்கு வந்துட முடியும் இதனால் சீனியாரிட்டி பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்காது ஏன்னா இது ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி ஓகே ஓகே இந்த டிபார்ட்மெண்ட் வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனா இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் அதே போலவே வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டை பற்றி போடணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் போடுறோம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தேங்க் யூ